வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம். ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். குழந்தைகள் வளர்ப்பு பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது புதன் மேட்டின் பலன்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். புதன் மேடு நல்ல முறையில் அமைந்திருந்தால் அவர்கள் உயரம் அதிகம் உள்ளவராகவே இருப்பார்கள். பருமனான தோற்றம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இளமை பூரிக்கும் முகம் தோற்றம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அழகானவர்களாகவும் முகம் நீளமாகவும் காணப்படும். நீளமான முட்டை வடிவில் காணப்படக்கூடியதாக இருக்கும். இவர்களது முகம் அழகானதாக இருக்கும். நெற்றி பரந்திருக்கும், நீளமாக இருக்கும், சதைப்பற்றுடன் இருக்கக்கூடியதாக இருக்கும். சற்றே மூக்கு நீளமாகவே காணப்படும். வாய் சிறியதாக இருக்கும், லேசாக திறந்திருப்பது போல் இருக்கும். வாய் மூலமாக பெரும்பாலான சுவாச காற்றுகளை விடக்கூடியவர்களாக இருப்பார்கள். தாடை நீளமாகவே இருக்கும், மேல்புறம் வளைந்தும் காணப்படும். பற்கள் பளபளவிருக்கும், சின்னதாக இருந்தாலும் கண்களுக்கு பளிச்சென்று கவர்ச்சியாக அழகாக இருக்கக்கூடியதாக இருக்கும். புருவங்கள் மெல்லியதாக இருக்கும். இவர்களது பார்வை சுறுசுறுப்பாக இருக்கும். இவர்களுடைய கழுத்து சதைப்பற்று அதிகம் கூடியதாகவே இருக்கும். தோல் விரிந்து காணப்படும். முடி கருப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். புதன்மேடு நன்றாக இருந்தால் அவர்கள் குண்டான தோற்றத்தை உடையவர்களாகவும் பருமனாகவும் இருப்பார்கள். உயரம் அதிகம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள். முகம் நீளமாக காணப்படும் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம். மொத்தத்தில் புதன்மேடு நன்றாக இருப்பவர்கள் அழகானவர்களாக தெரிவார்கள். புதன்மேடு உயர்ந்து காணப்பட்டால் புதன்மேடு உப்பலாக காணப்பட்டார். நல்ல புத்தி கூர்மையும் சாமர்த்தியமும் இவர்களிடம் அதிகமாக இருக்கும். எப்பொழுதும் குடும்பத்தின் மீது அதிக பாசம் கொண்டதனால் குடும்பத்தை நன்றாக பார்த்து கொள்வார்கள். அதனால் இவர்களுக்கு நல்ல பெயர் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. சாதனை குறித்து இவர்கள் சாதிக்கக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். எப்பொழுதும் ஒழுக்கம் தவறாதவர்களாகவும் குடும்பத்தை அன்பாக பார்த்து கொள்பவராகவும் இன்பம் சூழ்ந்த குடும்பமே இவர்களுக்கு எப்பொழுதும் நிலவக்கூடியதாகவே இருக்கும். சிறிய வயதில் இவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். மனைவி மக்கள் மேல் பாசம் அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள். தாய் தந்தையர் மீது அதிக பற்று கொண்டவர்களாகவே திகழ்கிறார்கள். தாங்கள் நினைத்ததை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் அதிகமாக இருப்பதால் நினைத்த காரியத்தில் எப்பொழுதும் வெற்றி அடைவார்கள். ஓரளவு நிதி நேர்மையும் நம்பிக்கையும் இவர்களிடம் காணப்படும். எந்த வகையிலாவது முன்னேற வேண்டும் என்கின்ற துடிப்பு இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். முதன்மேடு உயர்ந்து காணப்பட்டால் நல்ல புத்தி கூர்மையும் சாதுர்யமும் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். குழந்தைகள் மீதும் குடும்பத்தின் மீதும் தாய் தந்தையர் மீதும் உற்றார் உறவினர் மீதும் அதிக பாசத்தை காட்டக்கூடியவர்களாக திகழ்கிறார்கள். எப்பொழுதும் ஆன்மீக பயணம் செல்வது இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். அதனால் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஆசை அதிகமாகவே இருக்கும். யாத்திரைகள் அதிகமாக செய்யக்கூடியவர்களாகவும் யாத்திரையில் பிரியம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். எப்பொழுதும் பிரயாணத்தில் ஆர்வம் அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதில் மட்டுமில்லாமல் தந்திரம் அதிகம் நிறைந்தவர்களாகவே இருப்பார்கள். எந்த சூழலிலும் நகைச்சுவை உணர்வு மிகுந்து இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எப்பொழுதும் மற்றவர்களை புரிந்து நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். பிறரை போற்றக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். தந்திரத்தில் வித்தைக்காரர்கள் இவர்கள்தான். எந்த சூழ்நிலையும் அனுசரித்து செய்யக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். இவர்களை நம்பி எந்த காரியத்தையும் ஒப்படைக்கலாம். எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் அதை நன்மையாக செய்து முடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அதிகம் கொண்டவர்களாகவே இவர்கள் திகழ்கிறார்கள். மனமாற்றம் உடையவர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்களிடம் பெரும்பாலும் ஏமாற மாட்டார்கள். இவர்கள் புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். அறிவாளிகள் போல நடந்து கொண்டாலும் மந்த புத்திக்காரர்களாக இருப்பார்கள். திட்டமிட்டு செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். நகைச்சுவை உணர்வு இவர்களுக்கு இயற்கையிலேயே அதிகமாகவே இருக்கும். எப்பொழுதும் மற்றவர்களை ஈஸியாக புரிந்து நடந்து கொள்ளக்கூடியவர்களாக திகழ்கிறார்கள். முதன்மேடு நன்றாக இருந்தால் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம். அடுத்து புதன்மேடு தாழ்ந்து இருந்தால் எப்படி இருப்பார்கள், புதன்மேடு படிமானமாக இருந்தால் எப்படி இருப்பார்கள் அப்படின்றத பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
புதன்மேடு படிமானமாக இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக திருடர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். கொள்ளையடிப்பவர்களாகவும் குடும்பத்தின் மீது அக்கறை இல்லாதவர்களாகவும் உலகத்தில் உள்ள அனைத்து தீய பழக்கங்களும் கொண்டவர்களாக திகழ்கிறார்கள். புதன்மேடு தாழ்ந்து இருந்தால் அவர்கள் திருடர்கள் என்றும் மற்றவர்கள் மனதை புரிந்து கொள்ளாதவர்கள், மற்றவர்களை பற்றி சிந்திக்காதவர்கள், சுயநலம் அதிகம் மிக்கவர்கள் என்றே தெரிந்து கொள்ளலாம். புதன்மேடு என்பது உபலாக இருந்தால் நல்ல பலன் அப்படின்றத பற்றியும், புதன்மேடு தாழ்ந்து இருந்தால் அவர்கள் மற்றவர்கள் மீது பொறாமை குணங்கள் அதிகம் கொண்டவர்களாகவும் தீய குணங்கள் அதிகம் பெற்றவர்களாகவும் திகழ்கிறார்கள். இன்று இந்த பதிவில் புதன்மேடு உபலாக இருந்தால் என்ன பலன் அப்படின்றத பற்றியும், புதன்மேடு தாழ்ந்து இருந்தால் என்ன பலன் அப்படின்றத பற்றியும் தெரிந்து கொண்டோம். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.